நெட்டம்புவ ஹொரகொல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக உந்துருளியில் வருகை தந்திருந்த குறித்த இளைஞருக்கும் அங்கிருந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கூறிய ஆயுதம் ஒன்றில் இளைஞர் தாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்த இளைஞன் வத்துப்பிட்டி வள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கொழும்பு 14 சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி தலைமறைவாகி இருந்த நிலையில் அவரை இன்று காலை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் 2 தூதரகங்களையும் 1 துணை தூதரகத்தையும் மூடுவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம், தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களை நடத்தி செல்வதற்கான செலவு இனத்தை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் பாக்தாத் மற்றும் நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் அமைந்துள்ள இலங்கை தூதரகங்கள் 2 மூடுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆஸ்திரேலியாவில் உள்ள துணை தூதரகம் என்பவற்றை எதிர்வரும் 31 திகதி முதல் மூடுவதற்கு அவதாரம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது வெளிவிவகார அமைச்சரால் யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நேற்றைய நாளில் 4,228 பேருக்கு ஃபைசர் செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் நேற்றைய தினம் 491 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 1076 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 33 பேருக்கு சினோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 343 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. தொலைபேசிகளின் சர்வதேச அழைப்புகளுக்கான கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.